நோய்கள்லேயே மிக கொடுமையான நோய் எது அப்படின்னு கேட்டா அது புற்றுநோயின்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். புற்றுநோயால இறக்குறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் புற்றுநோயுடைய அறிகுறிகள் தெரியாம இறுதி நேரத்துல போய் ட்ரீட்மெண்ட் பண்றதா தான் இருக்கும். புற்றுநோயோட ஆரம்ப அறிகுறிகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா முன்கூட்டியே அதுக்கான வைத்தியங்கள் செஞ்சா புற்றுநோயில இருந்து நம்மள நாம காப்பாத்திக்கலாம். ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம். உடம்புல எந்த இடத்துல கட்டிகள் வந்தாலும் அதை உடனே கவனிச்சிடணும். வலி இல்லை அப்படிங்கறதால அலட்சியமா விடக்கூடாது, அதுலதான் ஆபத்து இருக்கு. திடீர் எடை குறைவு ஏற்பட்டுடுச்சுன்னா நிச்சயமா அதை கவனிக்கணும். சிலர் அதுக்கு தாங்களாவே ஏதாவது காரணம் கற்பிச்சு சொல்லிடுவாங்க. நல்லா சாப்பிடும் போது கூட உடல் எடை தொடர்ந்து குறையிற மாதிரி இருந்தா உடனடியா மருத்துவரை போய் பார்க்கணும். உடலோட பாகங்கள்ல இருந்து ரத்தம் வடிதலும் புற்றுநோய்க்கான அறிகுறிகள்ல ஒண்ணுதான். வாய், மூக்கு இந்த மாதிரி இடங்கள்ல ரத்தம் வடியும். காலை கடன்ல ஏற்படுற திடீர் மாற்றம், இதுலயும் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. சிலருக்கு வயிற்றுப்போக்கோ இல்ல மலச்சிக்கலோ ஏற்படலாம். ஒன்னு ரெண்டு நாட்கள்ல சரியாகாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மருத்துவரை போய் பார்க்கணும். இந்த மாதிரி புற்றுநோய்க்கான அறிகுறிய ஆரம்பத்திலேயே நம்ம கவனிச்சிட்டோம்னா 100% புற்றுநோயை குணப்படுத்திடலாம் அப்படிங்கிறது தான் மருத்துவர்களோட ஆலோசனை.